உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. பெருமையை நமக்கு அளிப்பது உற்சவம். அந்த உற்சவத்தை நாம் நன்கு வாழ வேண்டும் என்பதற்காகவே எப்பெருமானுக்கு பல உற்சவாதிகள் நாம் புதியோர்களால் வகுக்கப்பட்ட உற்சவங்களை நாம் செய்கிறோம். எம்பெருமானுடைய குதூகலத்தின் காரணமாக அதிலே பகவதபஜார் அசக்கியாபஜார ரூப நாரா விதானந்தாபஜாரான எம்பெருமான் ஐந்து நிலையிலே அவதாரம் செய்கிறார். பரவிப விபவ அந்தர்யாமி அச்சைந்து இங்க எல்லாருக்கும் பரத்திலையும் பார்க்க முடியாது, ஸ்ரீகத்திலையும் பார்க்க முடியாது, விபவத்திலையும் பார்க்க முடியாது, அந்தர்யாமிலையும் பார்க்க முடியாது. அச்சாவதாரத்தில் அர்ச்சக பராஜீனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் அனுபவிக்க முடியும். அவனுடைய மென்மை மேன்மை வாத்சல்யம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அவதாரம் என்றால் அது அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சாவதார மேன்மையை நன்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் பாஞ்சராத்திர சந்தித்தை ஒன்று எம்பெருமானாலே அருளப்பட்டது. அதில் பல உற்சவங்கள், அதில் பவித்ர உற்சவம் மிக முக்கியமானது. 32 வித அபச்சாரங்கள் உண்டு. அந்த அபச்சாரத்தில் பலவித அபச்சாரங்கள் நாம் கழிக்க வேண்டும். சக்கியாபச்சாரங்கள் அசக்கியாபச்சாரங்கள் உண்டு. அதனால்தான் மகாபாரதத்துல பார்க்குறோம், சீமாலிகவனோடு தோழமையை கொள்ளவும் வல்லாய் அழ்வார். அந்த சிசுவாரன் 100 தப்பு மட்டும் பொறுத்துட்டார். 100 தப்பு சக்கியாபச்சாரம், 100க்கு மேல போச்சுன்னா அசக்கியாபச்சாரம்னு சொல்லிட்டார். அதனால எப்போ நமக்கு இந்த பிரமாதம் அனவதானதா அப்படின்னு சொல்லக்கூடியதானே இங்க நித்தியபடி நித்திய நைமித்திக காமிய கர்மங்களிலே எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்ய வேண்டிய வழியிலே பல குறைகள் இருப்பினும் அந்த குறையை போக்குவிடுவதற்காகவே இந்த பவித்ரோத்சவம் என்ற வழியை எம்பெருமானே ஏற்படுத்தினார். ஆச்சாரியில நமக்கு ஆச்சனோதிகாஸ்திரார்த்த ஆச்சாரே ஸ்தாபயத்தி ஸ்வயம் ஆச்சரம்
அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உற்சவங்கள்லாம் தேவனுக்கு தேவனை எல்லாம் பூசணை தகுமோ என்று ஆழ்வார் சொன்னார். ஏன்னா தேவால் தேவனை சென்று நாம் சேர்ந்து